ஆந்திரா தெலுங்கானால இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஏசியன் அவங்க அதிகாரப்பூர்வமான அடுத்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்கங்க. அடுத்த ஐகானிக் மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். 75 கோடி ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் தான், 75 கோடி ப்ளஸ்ஸை குவித்திருக்கின்றார் நம்ம ஜெயிலர். அங்கே டாப் ஃபைவ், அதாவது தெலுங்கு படம் இல்லாத வசூல் குவித்த அந்த டாப் ஃபைவும் போட்டிருக்காங்க. முதலிடத்தில் கேஜிஎஃப் சாப்டர் 2 இருக்குது, தெலுங்கு படம் இல்லாததுங்க. கேஜிஎஃப் சாப்டர் 2 75 கோடிங்கிற மைல் ஸ்டோனை தொட்டது. ரெண்டாவது இடத்துல 2.0. மூன்றாவது இடத்துல ஜெயிலர் வந்துட்டாருங்க. அவதாரை தாண்டி மூணாவது இடத்துக்கு இப்போ ஜெயிலர் வந்திருக்காரு. நாலாவது இடத்துல அவதார், ஐந்தாவது இடத்துல ரோபோட், அதாவது இந்திரன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க, மூணு படம் சூப்பர் ஸ்டார் படங்க. அப்போ ஆந்திரா தெலுங்கானா யாருடைய கோட்டை? ஆந்திரா தெலுங்கானா யாருடைய கோட்டை? இவருடைய கோட்டை தாங்க. இவருடைய படங்கள் எல்லாமே அங்கெல்லாம் பயங்கர சக்கப்போடு போடும். இதை நம்ம இப்போ ஆதாரப்பூர்வமாக நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. இப்போ ஜெயிலர் வந்து கேரளாவில் முதலிடம் பிடிச்சிருச்சு, கர்நாடகாவில் முதலிடம் பிடிச்சிருச்சு, தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருக்குது. இப்போ இந்த ஆந்திரா தெலுங்கானாவில் முதலிடத்துக்கு போகணும் அப்படின்னா அது கேஜிஎஃப் சாப்டர் 2 தாண்டணும். ரெண்டாவது இடத்துக்கு போகணும்னா 2.0 வசூல் வந்து திட்டத்திட்ட 90 கோடிக்கு மேலே அப்படிங்கிறாங்க. இப்போ இவர் 75 கோடியை ரீச் பண்ணியிருக்காரு. இன்னும் வரவேற்பு குறையலைங்க, தெலுங்கு ஸ்டேட்டில் வரவேற்பு குறையவில்லை, நல்லா ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் வருது. பார்ப்போம், கண்டிப்பாக 80-85 ரீச் பண்ணிவிடும். அந்த 90 தாண்டுதா என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே.